குருவே சரணம். ஸ்ரீ நற்பை ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது மீன லக்னத்திற்கு திருமண தடை மற்றும் தாமத நீங்க எந்த மாதிரி வழிபாடுகளை செய்யணுங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக புதன் வராரு. குடும்பஸ்தானாதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வருகிறார். அதனால் செவ்வாய் வந்து சிறப்பான நிலையில் இருக்க நல்ல திருமண வாழ்க்கை சரியான வயசில் வந்து அமையும். சில நிலைகளில் ஏழாம் இடமோ புதனோ பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது திருமண தடை அல்லது திருமண வாழ்வில் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த மீன லக்ன அன்பர்கள் வந்து ஒரு முறையாவது நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சு வந்தாங்கன்னா நிச்சயமாக திருமணம் சார்ந்த அமைப்புக்குள்ள நல்ல பலன்களை தரும். புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று துளசி கொடுத்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சக்கரத்தாழ்வார் தொடர்ந்து வழிபாடு செய்ய நல்ல திருமண வாழ்க்கைங்கிறது அமையும். அதே போல் திருமண நங்கை திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு வர தடை தாமதங்கள் விலகும். திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர தடை தாமதங்கள் விலகும். அதனால் இதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக. பசுவிற்கு பார்த்தீங்கன்னா பாசி பயிறு மாவு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை திருமணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். திருவெண்காடு மற்றும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுங்கிறது திருமணம் சார்ந்த அமைப்புகளை நல்ல பலனை தரும். மீன அன்பு ராச லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளை செஞ்சு வர திருமணம் சார்ந்த அமைப்புகளை மிக நல்ல பலனை தருவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.